ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டு தலைக்கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இப்போ குழம்பு செய்கிறதுக்காக ஒரு ஆட்டு தலை வாங்கியிருக்கோம். இது எவ்வளோனா 200 ரூபா. இப்போ வந்துட்டு இவ்வளோ தான் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம வந்து சின்ன சின்னதாகவே வந்துட்டு கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதை வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஆட்டுக்கறி வந்து கோழிக்கறி சிக்கனை போல் வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 டைம் மட்டும் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக குக்கரில் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு கறியை போட்டிருக்கேன். இதோட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 2 டைம் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். இதோட தேவையான அளவு கொஞ்சமாக சால் சேர்த்துக்குவோம். சேர்த்து 2 விசில் மட்டும் தான் வச்சு நல்லா வந்துட்டு கறி வந்துட்டு வெந்துடுச்சு. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்து அதில் சோம்பு, அதுக்கப்புறம் கறி மசாலா பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்துட்டு நிறையா சேர்க்கணும் இந்த குழம்புக்கு. அப்போ தான் வந்துட்டு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வதக்கிடலாம். சால்ட்டு சேர்க்கும் போது வந்து வெங்காயம் தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடும். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் அரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குங்க, அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்மெல் இருக்காது. கறி வந்துட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால வந்துட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ இதில் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னாக்கு கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச அந்த கறியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சதுனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா கறியை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த குழம்புல ஒரு பொடி சேர்க்குறேன். அது என்னென்னாக்கோ, இது வந்துட்டு நானாக ரெடி பண்ணது. 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் பட்டை, எல்லாத்தையும் வந்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு இதில் சேர்த்துக்குவோம். இந்த பொடி சேர்க்கறதுனால குழம்பு வந்து இன்னும் வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆட்டு தலையில் வந்துட்டு குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாகவே குழம்பு வச்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி மாதிரி வச்சிங்கன்னா கூட கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவும் ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்பவும் நல்லது. காய்ச்சல் சளி இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.